ஹிந்துஸ்தானி ஒரு பங்காள ஒரு ஒருவரும் பார்த்திருக்கேன். தெருவு தெருவு பிள்ளை இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு ஆரம்பிச்சு மெட்ராஸ் ஆரம்பிச்சதுலேருந்து தான் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு பிள்ளை எங்க பார்த்தாலும் உட்காந்துருக்க. அடுத்தாவில் அந்த நாட்டில் மலையாள நாட்டிலையும் போனால் இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிவங்க உள்ள ஒரு மூலையில் ஒரு கதவுல இங்கே புறவு இருக்க மாட்டாரோ. தெலுங்கு தேசத்துலையும் பிள்ளையார் இருக்காருன்னா இங்கேயோ இருப்பேன் ஒரு கோவில் ஞானம் சிவங்க உள்ள ஞானம் வச்சிருப்பா ஒரு மூலையில். பெருகு பெருகு பிள்ளையார் அவ்வையார் எவ்வளவு ஊர் தான் நடந்திருக்காளோ எந்த ஊரில் போனா இருந்தாலும் அதுன்னு அவ்வவசனம்னு சொன்னா வேத வாக்குன்னு சொல்றது அதுக்கு அடுத்தபடி அவ்வவசனம்னு ஒரு வசனம் பழமொழிக்கு அவ்வவசனம்னு பேரு. அவ எத்தனை ஊர் தான் போனாலோ எங்கெங்க பிள்ளையார் பூஜை பண்ணாலோ தெரியல. ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு சந்திலையும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்னவோ சிறப்பு அந்த சிறப்பு இந்த சிறப்புங்கிற இந்த பிள்ளையார் சிறப்பு தான் எனக்கு தோன்றது. முதல்ல சிறப்பு மூலையில எல்லாம் எங்க பார்த்தாலும் சிறப்பு இங்க தெலுங்கு இங்க வருதுக்கா தெருவு தெருவு பிள்ளையார் நீங்க பார்த்துடுங்க இல்லையா. நானும் பட்டிக்காடு டிட்டிக்காடு எல்லா ஊரும் போய் பார்த்திருக்கேன். எந்த ஊர்ல பார்த்தாலும் இங்க தமிழ் பேசுற ஊர்ல வந்தாதான் பிள்ளையார் தெருவுக்கு தெருவு பிள்ளையார் உட்காந்துருக்காரு. அந்த பிள்ளையார் ஆறுன்னு ஔவையார் அகவல் பாடியிருக்கா. அதனால எனக்கு ஔவையாருடைய நினைவும் சென்று பிள்ளையார் ஔவையார நல்வழிப்படுத்தி அவ ஆசு பாடின ஔவையார் ஆசு ஓடினாள். ஆசுன்னா உடனே அந்த மாதிரி தட்சணத்துல அவ எல்லாருக்கும் வந்து குதிரை மேலையும் ஆன மேலையும் குதிரை மேலையும் போறவாளுக்கு வந்து பிள்ளையார மேல் நிலைக்கு கொண்டு போய் விடணுமானா ஒரு க்ஷணத்துல அவருடைய அருள் இருந்தானா. அவர் யாருன்னா யோக சக்தியே அவருடைய சுரூபம். பிரணவனவம் எல்லாம் சொல்றதுண்டு. அவருடைய கண்ணெல்லாம் கண்ணு இந்த துதிக்கு எல்லாம் சேர்த்துவானா பிரணவாகாரமா இருக்கு. இப்படி ஒரு பண்ணவோ அப்படி ஒரு பண்ணவோ இங்கே இருந்து பண்ணவோ எல்லாம் ஓங்கார சுரூபமா இருக்குன்னு சொல்றது வந்து எல்லாம் இன்னும் யோக சுரூபமாவே முழுக்க பாடியிருக்க அந்த விநாயகர் அகவரில் யோகசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் ஞானசாஸ்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஔவையார் விநாயகர் அகவர்னு பாடியிருக்க. இல்ல மார்கழி மாசத்துல எல்லாரும் திருப்பாவை பாடணும் திருவம்பாவை பாடணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் ஒரு கட்டளைட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் விநாயகர் அவர்கள அர்த்தம் புரியுறதோ புரியலையோ மனப்பாடம் மட்டுமானே என்னையானு புரிஞ்சு விடுவது. சாமான வச்சுன்னுட்டா அப்புறம் அறிஞ்சோம் வேணாம்னு தோறுவோம் எந்த சமயத்துலான்னு நம்ம கண் திறக்கும். பொட்டி வச்சுட்டா அதான் ஜாக்கிரதை பண்ணி வச்சுட்டா அப்புறம் சாவி கிடைக்கிறப்ப திறந்துக்கலாம். இந்த மாதிரி விநாயகர் அதில் எல்லாரும் பாடி ஔவையார் பொம்மநாட்டியார் இருந்ததுனால இன்னும் பொம்மநாட்டிலுக்கு பாத்தியம் ஜாஸ்தி ஔவையார் இருந்ததுல பிள்ளையார் ஹோல் ஒரு ஹோல் தான் சண்டை இல்லாத ஹோல். ஒத்துரு இங்க தேவாலய பிரவேசம் பண்ண வேண்டியதே இல்லை. வெளியில இருந்து உன்னை விடலாமா என்ன விடலாமா அவன் எவ்வளவு தூரம் போகலாம் எவ்வளவு தூரம் பண்ணலாம் சண்டையே கிடையாது. இருக்கு
ஆக்ட் வேண்டாம் டெம்பிள் இன்ட்ரி வேண்டாம் எவன் வேணா செதிர்காய் உடச்சா எல்லா குழந்தைகளும் பிள்ளையார பிள்ளைகள்லாம் வந்து எடுத்துட்டு போயிடும். ரொம்ப சுவாதினம் எல்லாருக்கும். அவர் பூஜை நடந்தாலும் கேள்வியில் பூஜை நடக்காமலும் முடியல, அரச மருத்துவத்திலும் உட்காந்துருப்பார், கோவில் கட்டினாலும் சரி கட்டாதனாலும் சரி எங்க பார்த்தாலும் உட்காந்துருப்பார். எவ்வளவு தெருவில் போறவன் அவன் பாட்டு கோபி கண்ணம் போட்டு போயிடுவான். அவருக்கு கர்ணம், கர்ணம்னா காதுக்கு பேரு. நான் கிவி செவின்னு சொன்னேன்னு, தோர்னா கைகளுக்கு பேரு, தோர்பிகன்னா கைகள் நாளேன்னு அர்த்தம். கைகள் நாளே கர்ணம் காதை பிடித்துக்கொள்ளு, தோர்பி கர்ணம் தோப்பி கர்ணம்னு தமிழ் வந்தது. தோர்பியாம் என்றால் இருகைகள், இருகைகளாலே அர்த்தம். தோர்பிகின்னா பன்மை, அநேக கைகளாலே அர்த்தம். அதனால அநேக கைகளாலேங்கிறதுனால நாலு கை பிடித்த தேவர்கள் எல்லாம் கூட அவருக்கு நாலு கைனாலையும் அவருடைய காதுகளை பிடிச்சிருந்து அவருடைய முட்டிக்கால் போட்டு அவருக்கு வணங்குவார்கள்ங்கிறதுனா அர்த்தம். அதனால தோர்பிகரணம்ங்கிறதுலாம் தோப்பிகரணம்னு நமக்கு வந்திருக்கு. ஆனா நாடெங்கும் தெரிஞ்சவள் ஔவையார், நாடெங்கும் இன்னைக்கும் உட்காந்துருக்கிற பிள்ளையார், ரெண்டு பேருக்கும் உறவு அதிகம். இந்த ரெண்டு பேரோடையும் நாம் சேர்த்துண்டு ஒவ்வொரு ஊர்லயும் விநாயகர் அவல பாடி எல்லா குழந்தைகளும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பெரியவா குழந்தைகள் எல்லாரும் குழந்தைகளும் அவருக்கு நாம், அந்த குழந்தைக்கு பிள்ளைக்கு நாமெல்லாம் குழந்தைகள் எல்லாரும், ஆண்டவனுடைய ஈசனுடைய பிள்ளைக்கு நாமெல்லாம் குழந்தைகள், குழந்தையோட குழந்தையா விளையாடுறது. நாகைக்கு சிவன, நாகைக்கு சிவராஜசானின்னு பேர் நாகப்பட்டினத்துக்கு. அங்க காயாரோகணேஸ்வரர்னு சுவாமிக்கு பேரு. நாகைக்காரோணம், கச்சிக்காரோணம், குழந்தைக்காரோணம்னு கும்பகோணத்தில் ஒரு காயாரோகணேஸ்வரர், நாகப்பட்டினத்தில் காயாரோகணேஸ்வரர், காஞ்சிபுரத்தில் காயாரோகணேஸ்வரர், மூணு இடத்துல காயாரோகணேஸ்வரர்ன்னு. அந்த இடத்துல ஆறு ஈடுபடுறாளோ அவர் சிவபெருமானுடைய திருமேனியிலேயே, தன்னுடைய திருமேனியிலேயே அந்த ஜீவாத்மாக்களை மோட்சத்தில் ஏற்று தானே ஏற்றிக்கொண்டுங்கிறதுனால காய ஆரோகணம். இவர் காயம் சரீரத்தில் ஆரோகணம் பண்ணிச்சுக்கார். இந்த மூணு இடத்துல தியானம் பண்ணினோம்னா பரமேஸ்வரனுடைய திருமேனியிலேயே நம்ம சேர்த்துன்றாரு காய ஆரோகணம். பாக்கி இடத்துல முக்தி கொடுக்கிறார், வாழ்க்கை ஞானத்தை கொடுக்கிறார், எங்கு நிறைஞ்ச ஒரு பரம்பொருளாக இருக்கிறாருங்கிறது ஒன்றும், ஈஸ்வரனுடைய திருமேனியினையே நம்ம அங்கீகரித்து விடுகிறார்னு காயாரோகணம்னு பேர். குழந்தைக்காரோகணம்னு ஒன்று, அதுக்கு சோமேஸ்வரர்னு கும்பேஸ்வரத்தோடு சோமேஸ்வரன் தனி கோவில் இருக்குங்க. நாகைக்காரோணம் சிவராஜசானின்னு நாகப்பட்டினம், கச்சிக்காரோணம்னு காஞ்சிபுரத்தில் காயாரோகணேஸ்வரன், காயாரோகண தீர்த்தம் காயாரோகணேஸ்வரன் தனியார் க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஜெகமரிஷி கோவில் தனியாக, அது 108 க்ஷேத்திரம் இருக்கு காஞ்சிபுரத்தில் சிவாலயம். இப்போ 50 பூஜை நடந்துட்டு 50 கோவில் இருக்கு, அதில் காயாரோகணேஸ்வரன் முக்கியமான ஏகாந்தமான ஸ்தலம்.
அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரோகண கஷேத்திரத்தில் நான் ரெண்டு மாசம் அங்கேயே சாதுர்மாசம்னு சாதுர்மாசத்துக்காக ரெண்டு மாசம் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு வழக்கம் சன்னியாசிகளுக்கு. அதில் நானும் அந்த இடத்துல ரெண்டு மாசம் இருந்துருந்தேன். அதில் ஒவ்வொரு நாளும் சுவாமியினுடைய பெரிய சிவாலயம் நீலாயுதாட்சியம்மன் கோவில், அதனுடைய சன்னிதானத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார். நிச்சயம் சாயந்தரம் ஆனவுடனே பிள்ளையாரை போய் இது தேங்காய் உடைச்சிட்டு செதிர்காய் உடைச்சிட்டு தரிசனம் பண்ணி அப்புறம் உள்ள போய் தரிசனம் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருந்தேன். சந்தியா காலத்தில் கோவிலே நாம் இருக்கிறதுனால நிச்சயம் போய் சுவாமி பண்ணுவோம். சன்னிதில் இருக்க முடியாத விநாயகர் கோவில் தனியாக இருந்தது. அந்த விநாயகர் கோவிலில் செதிர்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகிற வழக்கம். செதிர்காய் உடைச்ச பையன்கள்லாம் ஒரேடியாக மேலே வந்து விழுந்து இடம் தெரியாம இந்த காயை எடுத்துன்னு போயிடுவான். அப்படி எடுக்கிறப்ப மேல வந்து விழுந்துருவானு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கா நிச்சயம் வந்ததுனால அவளுக்கு என்ன தெரியும் நான் வரதுட்டேன். அதனால பசங்கள்லாம் மேல வந்து விழுந்துருவான். அதுக்காக இந்த குட்டிப்படையெல்லாம் மேல விழுந்துருவாங்கிறதுக்காக அங்கிருந்து கொஞ்சம் அஞ்சாறு பேரை கையை பிடிச்சிட்டு தடுத்து அங்கிருந்து அவளை நிறுத்தி அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் எடுத்துங்க அப்படின்ட்டு அதுக்காக கொஞ்சம் நிறுத்தி அதுக்குள்ள ஆறாந்து விழுந்துடுவான். அவனுக்கும் கிடைக்க போறது என்ன அவளும் தான் முந்திக்கணும் நான் முந்திக்கணும்னு வழக்கம். ஏ அப்புறம் எடுத்துன்னு போலாமண்டா இப்ப வராது அப்படின்ட்டு உடைக்கிறப்போ இல்ல மேலப்படும் நான் போறப்ப மேல விழக்கூடாது அவளுக்கும் மேலப்படும் அப்படிங்கறத எல்லாத்தையும் தடுக்கிற வழக்கம். தடுத்தா ஒரு நாளைக்கு ரெண்டு பஞ்சம் சொன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சது நீ பிள்ளையாருக்கு போட்டதுக்கு உனக்கு என்ன அதிகாரம், நானும் பிள்ள அவரும் பிள்ள, அதனால எனக்கு அதிகாரம் போட்டு வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்னு ஒரு பையன் கேட்டான். அங்க இருந்து பிள்ளைக்கு போட்டதுக்கு அப்புறம் பிள்ளைக்கு போட்டதுக்கு பிள்ளைகளுக்கு சுவாதீனமா அப்புறம் உங்களுக்கு என்ன சுவாதீனம் பெரியவாளுக்குன்ட்டு எங்களை சேர்ந்த ஒரு பிள்ளையாருன்னு சொன்னார். அப்புறம் பிள்ளையாருங்கிறதுக்கு அர்த்தம் அப்பதான் தெரிஞ்சது அவர் பிள்ளை அப்படின்ட்டு பெரிய இடத்து எண்ணத்தினால முதலினா முதலியார் சாஸ்திரினா சாஸ்திரியார்ங்கிற மாதிரி அந்த இடத்து பிள்ளையானதுனால ஆதி தம்பதிகளுடைய பிள்ளையானதுனால அவருக்கு பிள்ளையார்னு அவருக்கு பேரு அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். மாதிரி நாம் எல்லாரும் பிள்ளைகள். அந்த பிள்ளையாருக்கு குழந்தைகள், நாம் எல்லாரும் குழந்தைகளோட குழந்தைகளா விளையாடுறவர். இந்த செதிர்காய் உடைச்சு எல்லாரும் பொறுக்கிறதுங்கிறதும் தமிழ்நாட்டு சிறப்பு. பிள்ளையாரும் கிடையாது செதிர்காயும் கிடையாது இங்க. அதனால இது ரெண்டும் எந்த ஊர்ல போனாலும் சரி தமிழ் பேசுற ஊர்ல போட்டுட்டா உடனே அத்தனை பையங்களும் வந்து கவிஞ்சுண்டு அது சுக்கு தூளா போன தேங்காயா அப்படியே தூக்கிட்டு போயிடும் ஒரு நிமிஷத்துல ஒன்று இருக்காது. பாக்கி தேசத்துல இந்த உடைச்சிருக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கு எடுக்க வேண்டிய பாத்தியமும் அவளுக்கு தெரியாது. அதனால ஒரு ஊர்லயும் வெள்ளிக்கிழமை சோறும் விநாயகரும் வேலை தெரியாததா இருக்கக்கூடாது, பிள்ளையார்களுக்கு போகாததா இருக்கக்கூடாது. அது பூஜை நடக்கட்டும் நடக்காத இருக்கட்டும் அவர் அரச மரத்தில் இருக்கட்டும் இங்க ஒன்னா இருக்கட்டும் பிள்ளையார் விக்கிரகம் வச்சுட்டாலே போறோம். பிள்ளையார் கூட திருடித்தான் கொண்டு வரணும்னு சொல்ல வழக்கம் பண்ண கூட கூடாதுன்னு. அதில் நிறைய திருடிண்டு போக 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 பண்ணிட்டு இருக்கணும் பிள்ளையாருடைய விருப்பங்களை பண்ணி வச்சுட்டே இருக்கணும். இடத்துல அறாணத்தான் ரெடிமேடா இருக்கணும் பிள்ளையார் அங்க இருந்து தூக்கிட்டு போயிட வேண்டியது. அதுக்காக உலகத்தில் பிள்ளையார் பண்ணக்கூடாது, திருடின பிள்ளையார் தான் கொண்டு வச்சுக்கணும், திருட்டு பிள்ளையார் தான் விசேஷம் அப்படின்னு லோகத்துல சொல்றது. தெய்வத்தினுடைய காரியத்துக்கு மாத்திரம் ஒரு திருட்டு ஒண்ணும் அதுல. அதனால ஒவ்வொரு ஆனா இவ்வளவு பிள்ளையர் இருக்காள் இத்தனை பேரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் விநாயகர் தெரிஞ்சுட்டு எல்லாரும் செதிர்காய் உடைக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது எனக்கு இவ்வளவு பிள்ளையார்னு சொன்னா இவ்வளவு பேர் போனா இத்தனை பிள்ளையர் கூட போறாது, இன்னும் கூட பிள்ளையார்கள் அதிகமா பண்ணணும். அத்தனை பேரும் போறதா இருந்தான எல்லாரும் நாட்டில் உள்ள எல்லாரும் ஒரு வார வழிபாடு மாதிரி வச்சுட்டு பிள்ளையார் சன்னியில் போய் இருந்துட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த சன்னிதானத்திலேயே நாம் இருந்துட்டு விநாயகர் அவரை பாடிட்டு கொஞ்ச நாளே அந்த பிள்ளையாருடைய மூர்த்தியை இந்த புறக்கண்ணாலையும் பார்த்து முடிந்த வரைக்கும் அதே மூர்த்தியை திரும்பி அகக்கண்ணால பார்த்துண்டு அந்த அகவலுக்கு நமக்கு அர்த்தம் புரியற வரைக்கும் ஸ்தூலமா தெரிஞ்சாலும் போறோம், அந்த அர்த்தம் புரியற வரைக்கும் அவரிடத்துல அந்த அகவலை அர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு விக்னமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில, ஒரு இடையூறும் இல்லாமல்
அதுக்காக இடையூறு எல்லாம் அகற்றுவதற்காகத்தான் விக்னேஸ்வரன் அவருக்கு பேரு. அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் விசேஷமா பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லாரும் விநாயகர் அகவல மரப்பாடம் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை மூத்த பிள்ளையார் இளைய பிள்ளையார்னு இருக்கு, இளையனார் கோயில் கூட காஞ்சிபுரத்துக்கு பக்கத்து ஒரு க்ஷேத்திரம் இருக்கு குமரக்கடவுளுக்கு. இவருக்கு மூத்த பிள்ளையார்னு வேறு அவருடைய சன்னிதானத்தில் ஔவையாரையும் பிள்ளையாரையும் சேர்த்து நாம் போற்ற வேண்டும். இகலோகத்தில் இவ்வுலகத்தில் இடையூறுகளை எல்லாம் தீர்த்து எவ்வுலகத்துக்கு நம்ம கொண்டு விடணுமோ அதை அவருடைய பொறுப்பா ஏற்று எல்லாரையும் விட முன்னால் நம்ம கொண்டு சேர்க்கும்படியான ஒரு அருள் சுரக்கும்படியானவர் விநாயகருங்கிறது இந்த கதையில் இருந்து. இன்னொரு பாட்ட முதல்ல அது கடைசி அடித்தான் இந்த சம்பந்தமான அடித்தான் இல்ல இல்ல அதுக்கு வந்து ஆடல் வெம்பரின் ஆமா ஆதரம் பயில் ஆதரம் பயில் ஆரூரன் ஆரூரன்னா திருவாரூர் இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமி அர்த்தம். ஆதரம் பயில் ஆரூரன் தோழமை அவனுடைய தோழமை கொண்டவன் சேரவான் பெருமான் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோழனவன் தோழமை பரமேஸ்வரனிடத்தில் தோழர் அர்த்தம். சேர்ந்துகள் கொண்டு கண்டவரோட முன்னாளினில் ஆடல் வெம்பரி ஆடல்னா நாட்டியம் வெம்பரின்னா அழகான குதிரை வெண்குதிரை வெள்ளையான வெள்ளை குதிரை ஸ்வதாஸ்வம் மீதேறி மா கையிலையில் ஏகி ஆவியந்த உலா ஆசு உலான ஒரு பிரபஞ்சத்துக்கு பேரு உலா ஆசு பாடிய தட்சணத்தில் பாடிய சேரர் அந்த சேரர்களுடைய நாட்டைச் சேர்ந்த ஒரு கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டுக்கு ஏற்பட்ட மகிமைக்கு இவ்வளவு கதை சொல்லி அப்பேற்பட்ட ஒரு சேரர்களுடைய கொங்கு நாடு கொங்கு வைகாவூர் நன்னாடுதல் திருவைகாவூர் நாட்டைச் சேர்ந்த ஆவினன்குடின பழனிக்கு ஆவினன்குடின்னு வேறு திருவாவினன்குடின்னு வேறு ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்னு குமரனுடைய மகிமையை அருணகிரிநாதர் சொல்றப்போ பரமசிவனுடைய ஆவியந்த விழாவையும் சொல்லி அதில் ரெண்டு பேரும் தோழர்களாயிருந்து சேரமான் பெருமான் நாயனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பரமசிவனுக்கு தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு தோழர் சேரமான் பெருமாள் அவளுடைய கதைகளையும் சொல்லி தொக்கி நிற்கும்படியாக அவையாரை இதில் சேர்த்துட்டார். அவர் ரெண்டு பேரும் சொல்றப்போ இது நானும் வரையும் சொல்லிருந்தார் இவருந்து திருவாங்க நாங்க போறோம்னு சொல்றப்போ இவர் பிள்ளையர் பூஜை பண்ணியிருந்தேன் அப்ப நீ கைலாசம் கூட எனக்கு வேண்டாம்னு சொன்னதுலேருந்து இந்த கதையெல்லாம் அதில் தொக்கி நிற்கிறது. அந்த தொக்கி நிற்க முடியாது விநாயகர் அவருங்கிறதுக்காக இந்த பாட்டை ஞாபகம் வந்து எனக்கு அவார்டு ரெண்டு பேர் பாட்டு நம பார்வதி பதயே